சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினரின் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜய்பூர் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 22 பேர் உயிரிழந்தனர். இந்த மோதலில் 30 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் காயமடைந்தனர். தீவிரவாதிகள் தரப்பில் ஒரு பெண் உட்பட 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது பயணத்தை ரத்து செய்துவிட்டு புதுதில்லி திரும்பி நிலைமையை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இன்று சத்தீஸ்கர் சென்ற அவர் உயிரிழந்த வீரர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவும் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகலும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படையினர் மற்றும் மத்திய மாநில உள்துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, வீரர்களின் தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்றார். நக்சலைட்டுகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் இது தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதேவேளையில் இம்மாநிலத்தின் பழங்குடியின பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளும் விரைவுபடுத்தப்படும் என்று அமித்ஷா தெரிவித்தார். ट्राइबल जनप्रतिनिधि की ओर से, मुख्यमंत्री छत्तीसगढ़ की ओर से, छत्तीसगढ़ के सांसदों की ओर से मिले हैं, वो सभी पर कार्यवाही चालू है। तो ट्राइबल एरिया के अंदर एक और विकास के काम को तेज करना और हथियारी ग्रुपों के खिलाफ लड़ाई को तीव्रता के साथ आगे बढ़ाना।